அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி சொன்னலத்தா பேசுகிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு பானத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். இது வந்து ரோஜாப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த லைட் ரோஸ்ல இருக்கும் இல்லைங்களா ரோஜாப்பு. ரோஜாப்புனாலே வந்து அதுதான், அந்த ரோஜா இதழிலிருந்து தயாரிக்கப்படும் ஒரு பானம். இதற்கு தேவையான பொருட்கள் என்ன வேணும்னாக்கா, இந்த ரோஜாப்பு, பனங்கள் கண்டு, தேங்காய்ப்பூ, துருவிய தேங்காய்ப்பூ, ஏலக்காய், அவ்வளவுதான். உங்களுக்கு வந்து இன்னும் சுவையை மேலும் கூட்ட வேண்டும்னா நீங்க முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். ஜூஸ் பண்ணி வடிகட்டியவுடன் வந்து குங்குமப்பூ கூட மேல போட்டுக்கலாம். இப்ப இது எப்படி செய்யணும்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோஜாப்பூ இதழ் எடுத்துக்கங்க, அதை நல்லா கழுவிக்கங்க. கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காய்ப்பூ வந்து புதிய தேங்காய் உடச்சதா எடுத்துக்கங்க. அந்த தேங்காய்ப்பூ உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். ஒரு கைப்பிடி இருந்துச்சுன்னா ஒரு தேங்காய் மூடி தேங்காய்ப்பூ போதும். ஒரு அஞ்சாறு ஏலக்காய் போட்டுக்கோங்க. சுவை வந்து இனிப்பு சுவை உங்களுக்கு எவ்வளவு வேண்டுமோ அந்த அளவுக்கு பனங்கள் கண்டு, நாட்டு சர்க்கரை இது மாதிரி ஏதாச்சும் போட்டுக்கலாம். ரோஸ் கலர்லயே ரோஸ் மில்க் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கல்கண்டு போட்டுக்கோங்க. டைமண்ட் கல்கண்டு போட்டீங்கன்னா அதே ரோஸ் கலர்ல வரும். ஆக்சுவலா வந்து ரோஸ் மில்க் அப்படின்னாக்க வந்து இதுதான் உண்மையான ரோஸ் மில்க்ங்கிறது, இந்த பன்னீர் ரோஜால இருந்து தயாரிக்கிற ரோஸ் மில்க் தான். இப்ப நான் சொன்ன இந்த பொருட்கள் எல்லாம் வந்து மிக்சியில போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அரைச்சிட்டு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கங்க. ஊத்தி வடிகட்டிட்டீங்கனாக்க, வடிகட்டினதுக்கு அப்புறம் மேல வந்து குங்குமப்பூ வேணா குங்குமப்பூ போட்டுக்கோங்க. இப்ப நான் செஞ்சிருக்கிறது வந்து பனக்கல் கண்டு போட்டு பண்ணிக்கிறேன். அதனால வந்து கலர் வந்து ரோஸ் கலர்ல இல்ல, கொஞ்சம் பனக்கல் கண்டு கலர்ல இருக்கு. மேல வந்து உங்களுக்கு சுவையொட்டி வேற என்ன வேணும்னாலும் மேல அந்த குங்குமப்பூ டெக்கரேஷன் எல்லாம் போட்டீங்கன்னா ரொம்ப வந்து சந்தோஷமா குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இது இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான தேவை. குழந்தைங்கள்லாம் அதிகமா ஆன்லைன் கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்கிறதுனால எல்லாருக்குமே அந்த வந்து கண்கள்ல சூடு வந்து ஜாஸ்தியா இருக்கும், உடல் சூடு அதிகமா இருக்கும். இது வந்து உடல் சூடு கம்மியாகும், இதயம் வந்து நல்ல பலமாகும். ஹார்ட் ஆபரேஷன் பண்ணவங்க எல்லாம் கூட வந்து இந்த ஜூஸ் குடிக்கலாம். ஆனா வந்து எப்பவுமே உணவு எடுத்ததுக்கு அப்புறமா வந்து இந்த ஜூஸ் கண்டிப்பா குடிக்க கூடாது. உணவு சாப்பிடுவதற்கு முன் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி மெதுவா சிப் சிப்பா கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரசிச்சு சாப்பிடணும். சாப்பிட்டீங்கன்னா இதயம் நல்லா பலமாகும். இது மாதிரி உங்களால தேங்காய் பூ போட்டு எனக்கு குடிக்க பிடிக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வந்து பால்ல கொஞ்சம் அடுப்ப சிம்ல வச்சுட்டு இந்த ரோஜா இதழ போட்டு கொதிக்க வச்சு உங்களுக்கு வந்து என்ன நாட்டு சர்க்கரையோ இல்ல என்ன வேணுமோ நீங்க அதை போட்டு ஆத்தி குடிச்சுக்கலாம். இதே முறையில செம்பருத்தி பூ, அப்புறம் வந்து தாமர இதழ், இதுல எல்லாமே செய்யலாம். இது இந்த எல்லாத்துலயும் உள்ள ஒரே பலன் என்னன்னா சுகர் வந்து உங்களுக்கு கம்மியாகும், மெயினா வந்து இதயம் பலமாகும். இதயம் ஆபரேஷன் பண்ணவங்க எல்லாருமே இதை வந்து சாப்பிடலாம். உடல் சூடு மெயினா கம்மியாகும். குல்கந்து அப்படின்னு சொல்றது வந்து இந்த ரோஜா இதழ்ல இருந்துதான் தயாரிப்பாங்க. அந்த பன்னீர் ரோஜான்னு பேர் இருக்கு, இந்த ரோஜால இருந்துதான் குல்கந்து தயாரிப்பாங்க. இந்த குல்கந்து சாப்பிடுறது எதுக்குன்னாலும் உடல் சூடு கம்மியாகும். மெயினா பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க இன்னைக்கு வந்து இப்ப உள்ள சூழ்நிலையில எல்லாமே ஆன்லைன்லயே பாத்துட்டு இருக்கிறதுனால இந்த ஜூஸ் வந்து குடிக்கிறது ரொம்ப நல்லது. அதை இந்த பன்னீர் ரோஜாய் வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறது சாத்தியம் இல்ல, அதனால நீங்க வந்து ரோஜா இதழ் காஞ்ச ரோஜா இதெல்லாம் கூட உங்களுக்கு கடையில நாட்டு மருந்து கடையில விக்கிறாங்க. அதே மாதிரி பவுடரும் விக்கிறாங்க, தாமரைப்பு பவுடர் விக்கிறாங்க. இதுல வந்து நீங்க எதையாச்சும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க பால்ல போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு செம்பருத்தி பூ வந்து அதிகமா உங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கும். அந்த செம்பருத்தி பூ இதழையும் இதே மாதிரி நீங்க பால் தேங்காவிலையும் போட்டு அடிச்சும் குடிக்கலாம், இல்லைன்னா பால்ல கொதிக்க வச்சியும் நீங்க குடிக்கலாம். உங்களுக்கு இது நல்ல தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு பதில் போடுங்க. என்றும் இறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி சென்னலதா, திருச்சிற்றம்பலம்.